சொர்க்கம் 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 உன்னில் உண்டு சொர்க்கம். எங்க கல்யாணி கூட்டிட்டு போற மரியா வெயிட் பண்றாங்கல்ல. வாழ்க்கையில பார்க்க மாட்டமான்னு ஏங்கிட்டு இருந்த அவரை இன்னைக்கு பார்க்க போற. பகவான வேண்டிட்டு போயிடலாம். வா மாமி. என்ன இன்னுமா ரெடி ஆகுறீங்க? இத வந்துட்டோம் மரியா. ஆ வாங்க, டைம் ஆகுது. அடடா பா, கல்யாண பொண்ணு மாதிரி மங்களகரமா இருக்கீங்க. வெக்கம் வெக்கம் தான். போலாமா? போலாம் போலாம், அவசரம். குட் மார்னிங் மேடம். ஆ சாரி, லேட் ஆயிடுச்சு. பாத்து இறங்கு வாணி. என்ன அவர் வந்துட்டாரா? அழைச்சிட்டு வர பேருக்கா வந்துருவாரு. இதோட ஜெராக்ஸ் காப்பி என்னோட ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிருங்க. ஓகே மேடம். அப்புறம் நீங்க அரெஸ்ட் பண்ணும்போது சிவமணி கிட்ட ஏதாவது திங்ஸ் இருந்ததா? ஆமா மேடம், அவர் கொண்டு வந்த ரெண்டு சூட்கேஸ்ல அவரோட துணிமணிகள் எல்லாம் இருந்துச்சு. மேடம் இத கூட்டிட்டு வந்தாங்க பாருங்க. மேடம் இவர் தான் சிவமணி. மாமி இவர் தானே? இல்ல மரியா, இவர் வாணியோட ஆத்துக்காரர் இல்ல. இல்லையா கல்யாணி? அவர் இல்லையா? அழத அழத. வாட், சிவமணின இவர் இல்லையா? I'm sorry இன்ஸ்பெக்டர், இவர் நாங்க தேடி வந்த சிவமணி இல்ல. ஓகே மேடம் சாரி. ஓகே கான்ஸ்டபிள், இவரை கூட்டி போங்க. அழாத வாணி, அவர் கிடைச்சிருவார். அழாத. சாரி மேடம், இவர் தான் சிவமணின்னு உங்ககிட்ட தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இட்ஸ் ஓகே, தப்பு நடக்கிறது சகஜம். என்ன நம்ம தான் தேட ஆரம்பிச்சிட்டோம்ல, எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். என்ன மாமி? வாணிமா வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம். வாங்க போலாமா? வாங்க. மீனா இந்தங்க சாவி. தம்பி உங்ககிட்ட சாவி கொடுக்க சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். எங்க போயிருக்கான்? என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. குழந்தைய தூக்கிக்கிட்டு சாயங்காலமே கிளம்பிட்டான். எதுக்குக்கா? எங்களால் அம்மாவுக்கு தானே கஷ்டம். வீட்டுக்கார் வேற வீடை காலி பண்ண சொல்லிட்டாரு. நாங்கள் இருக்கிறதுனால தானே அம்மாவுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். சரி நான் வரேங்க்கா. Thank you.
அம்மா என்ன மன்னிச்சிருங்க. எங்களால உங்களுக்கு கஷ்டம் வர வேணாம். எங்களுக்கு ஒரு திண்ணையோ இல்லை தெருவோ இல்லைனா கோயில் பிரகாரமாக இருந்தால் கூட போதும். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் அப்படிலாம் ஆக வேணாம். நான் எங்கே இருந்தாலும் உங்களை தான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். இது வரைக்கும் எங்கள் மேலே யாருமே காட்டாத பாசத்தை நீங்கள் மட்டும்தான் காட்டினீங்க. இந்த உலகத்தில் எங்களுக்கு நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் சொந்தம். நீங்கள் தான் எங்கள் சாமி. உங்களை நினச்சிக்கிட்டே நாங்கள் எப்படியாவது இருந்துப்போம். எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா விட்டுட்டு வர உனக்கு எப்படி மனசு வந்தது? உன எங்கள தேடின தெரியுமா? எங்களால உங்களுக்கு தான் கஷ்டம். டேய், இந்த வீடு இல்லைன்னா என்னடா? நம்ம வேற வீட்டுக்கு போலாம். நான் உன்னை ஏதாவது சொன்னேனா? அம்மா ஏதாவது சொன்னா நீ அடுத்த நிமிஷம் கிளம்பிடு. ஆனா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. உங்களை விட்டா எனக்கு வேற யாரடா இருக்கா? உன் கூட பொறுக்காது இந்த குழந்தை மேல நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்கே. இந்த அம்மாவோட பாசம் உனக்கு புரியலையா? இனிமே போக மாட்டோமா. உங்களை விட்டு நான் போக மாட்டோமா. நீங்களே போன்னு சொன்னா கூட நான் போக மாட்டோமா. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏமா, மாமியோட ஃப்ரெண்டு வாணியோட ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்னியே, வாணியும் மாமியும் உன்னை பார்க்க வந்தாங்களா? அவங்க வந்தாங்கப்பா. ஆனால் அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் தான் வரல. நாங்கள் வேற ஒரு சிவமணியை அழைச்சிட்டு வந்துட்டோம். இந்த கேஸு எப்போ தான் முடிய போதுன்னு தெரியல எனக்கு. மரியா, வாணி அதை நினச்சி ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டா. அவளை தேத்துறதுக்குள்ளே போரும் போரும் நான் எடுத்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன் மரியா. அவளை அங்கே அழைச்சின்னு வந்திருக்கவே கூடாது. அவர் வந்துட்டாருங்கிற சந்தோஷத்தில் நானும் அவளை இங்கே வந்துட்டோம். இனிமேல் நோக்கு தகவல் வந்ததுன்னா என்னெண்ட சொல்லு. அவர் தானு பார்த்ததுக்கப்புறம் நான் அவளைண்ட சொல்கிறேன். சாரி மாமி, நான் தான் கொஞ்சம் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அவங்கள நேராக வச்சுக்கிட்டு நான் இதை சொல்லியிருக்கக்கூடாது. இதை ஒரு பாடமாக எடுத்துப்போம். இருக்கிற நிலைமையை பார்த்தா கண்டுபிடிக்க நாளாகும் போல இருக்க மரியா. அந்த வாணியம்மா அவங்க வீட்டுக்காரை பற்றி இன்னும் சரியான தகவல் எதுவும் கொடுக்கலையே மாமி. அவங்களுக்கு அவரை பற்றி எதுவுமே கிளியராக தெரியல. அதனால தானே நாங்கள் தடுமாற வேண்டியதாக இருக்கு. ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட போதும், நாங்கள் அதை வச்சு ட்ராவல் பண்ணிடுவோம். எப்படியாவது முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சிரு மரியா. ஆமாம்மா, அதெல்லாம் நாங்கள் எப்படி பாதியில் விட்டுருவோம். நீங்கள் தைரியமாக இருங்க. ப்ளஸ் அவங்களையும் கொஞ்சம் தைரியமாக இருக்க சொல்லுங்கள், நான் கண்டுபிடிச்சிருவேன். சரி, நான் கிளம்புறேன் மரியா. என்ன வந்ததும் கிளம்புறீங்க? இல்லை, போகணும். வரேங்க ஐயா. இருங்க மாமி, இருந்து சாப்பிட்டு போகலாம். வாணி எங்கே தனியாக இருப்போ, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன். வரேன் மரியா. சரி வாங்க. வரேங்க ஐயா. சரி வாங்க. கதவு பூட்டி இருக்கு. வாணி எங்க போயிருப்போ? சாந்திமா, வாணி எங்க போயிருக்கான்னு தெரியுமா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆட்டோல போனாங்க.
தனியாவா போனா? நீங்க வரதுக்கு முன்னாடி எப்போ அவங்க தனியா தானே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, அதனால நான் விசாரிக்கல. சரிம்மா. ஆட்டோல ஏறி எங்க போயிருப்பா? இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நான் உங்களை இப்படி ஒரு நிலைமையில பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் வாழ்க்கை தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைனா, உங்க வாழ்க்கை இதை விட மோசமா இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. கண்ணை இழந்தேன், கண்ணுக்கு கண்ணான கணவரையும் இழந்தேன். ஓஹோன்னு வாழ்ந்த இதே ஊர்ல ஒருத்தரையும் பார்க்க முடியாம அல்லாடி போன காஞ்சனா, என் கண்ணை பறிச்ச கடவுளுக்கு லேசா என் மேல கருணை இருந்திருக்கு. அதான் மறுபடியும் கல்யாணியை சந்திச்சிருக்கேன். இப்பதான் எனக்கு ஊன்றுகோல் கிடைச்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கும் கல்யாணிக்கும் இருக்கிற மனஸ்தாபத்தை சொன்னாங்க. நடுவுல வந்த என்னால சமாதானம் சொல்ல முடியல. நான் வந்துட்டேங்கிறத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். மாமிக்கு நீங்க இங்க வந்திருக்கிற விஷயம் தெரியுமா? இல்ல, போய் தான் சொல்லணும். ஐயோ, நீங்க சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. பாவம், நீங்க எங்க போயிட்டீங்கன்னு அவங்க தேடுவாங்கல்ல. ஆமா, நான் இன்னொரு நாள் சாவகாசமா வரேன். ஐயோ, என்ன நீங்க எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க. இது பாருங்க, நீங்க இன்னைக்கு இருந்து சாப்பிட்டு தான் போனோம். ஆமாம்மா, நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போனோம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் டிஃபன் ரெடி பண்றேன். கண்ணுக்கு லட்சணமா பாக்குறதுக்கு சரஸ்வதி மாதிரி இருந்தீங்க. நாள் முழுக்க உங்களை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். உங்க வீடே ஒரு கோயில் மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் காலம் சுருட்டிட்டு போயிடுச்சு. என் கண்ணு போனதை பத்தி கூட நான் பெருசா கவலைப்படல. அது எதிர்பார்த்ததுதான். ஆனா அவர் போனதுதான் என்னால தாங்கவே முடியல. அவர் உங்களுக்கு தெரியும்ல, அவர் உங்க கண்ணுல பட்டா சீக்கிரம் வந்துருவாரு. கவலைப்படாதீங்க, சீக்கிரம் வந்துருவாரு. ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்துடுறேன். டிரைவர் இங்க வாங்கல. பழக்கடைக்கு போய் கொஞ்சம் நல்ல பழங்களை பார்த்து வாங்கிட்டு வாங்க. இந்த ஒரு 2 கிலோ சாத்துக்குடி வாங்கிக்கோங்க, 2 கிலோ ஆப்பிள் வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த பன்னீர் திராட்சையில் நல்ல பழங்களை பார்த்து அதை ஒரு 1 கிலோ வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே ஏதாவது ஸ்வீட் ஸ்டாலுக்கு போயிட்டு ஸ்வீட்ஸ் வாங்கிக்கிட்டு அப்படியே வரும்போது மறக்காமல் வாழைப்பழமும் வாங்கிட்டு வந்துருங்க. இங்கே வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு கண் தெரியாது, அவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக வீட்டில் கொண்டு போய் விட்டு வந்துருங்க. சீக்கிரம் வந்துருங்க. வாணி, என்ன வாணி, எங்க போயிருந்த? காணும்னு பதறி போயிட்ட தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கப்படாதா? அப்படி எங்க தான் நீ போயிருந்த? இது பதட்டப்படாத, சொல்றேன். மெதுவாவா, பார்த்து கையெடு. பாத்துவா, உக்கார். ஏன் வாணி, காஞ்சனாவை தானே நீ பார்க்க போன? அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் கார்ல வந்து இறங்கினிய. நான் என்ன வாத்துக்கு போவேண்டான சொல்ல போறேன்? இல்ல, அப்படி இல்ல. நான் தான் உன்ன அழைச்சின்னு போறேன்னு சொன்னேன்ல. நீ மரியாவோட அனுப்புறேன்னு சொன்ன, அது எனக்கு அவ்வளவு சரியா படல. அதான் நானே போய் பார்த்துட்டு வரலான்னு. என்ன நீ புரிஞ்சுட்டது அவ்வளவுதானே? ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் கல்யாணி இப்படி எல்லாம் சொல்ற? ஏற்கனவே நீ சங்கடத்துல இருக்க. நான் வேற உன்னை சங்கடப்படுத்த கூடாதுன்னுதான் நானே போயிட்டு வந்தேன். காஞ்சனா இன்னும் அன்பு மாறாம அப்படியேதான் இருக்காங்க.
உனக்கு பிடிக்குமேன்னு பழங்கள்லாம் வாங்கி கொடுத்து விட்டாங்க கல்யாணி. என்ன வாணி, பணத்தோட பணமும் லெட்டரும் வச்சிருக்கா? காஞ்சனா அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்குன்னு படியே. அன்புள்ள வாணிக்கு, இந்த கடிதத்தை படித்து சொல்ல உங்களுக்கு வேறு கண்கள் இருப்பது தெரிந்துதான் எழுதுகிறேன். என்ன கல்யாணி நிறுத்திட்ட? ஒன்னதான் குறிப்பிட்டிருக்காங்க, மேல படி. பழத்தோடு பணம் வைத்திருப்பதை பார்த்து தவறாக நினைக்க வேண்டாம். நீங்க வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும். உங்க வீடே ஒரு கோயில் மாதிரி இருந்தது. அதுல நீங்க சரஸ்வதி மாதிரி இருந்தீங்க. இன்னைக்கு உங்களை இந்த நிலைமையில பார்க்க எனக்கு மனசே கேட்கல. என்னால் முடிஞ்சதை செய்யணும்னு தோணினதால தான் பணம் வச்சிருக்கேன். நட்புக்கிடையில் எந்த நெருடலும் தேவையில்லை. நாம் அழும்போது நம்ம கண்ணீரை துடைக்கிறது தான் சொந்தம். நம்மளை அழவிடாமல் பார்த்துக்கிறது தான் நட்பு. என்ன நீங்கள் நட்பாக நினச்சா இதை தப்பாக நினைக்காதீங்க. என்ன கல்யாணி நிறுத்திட்ட, அவ்வளோதானா? அவ்வளோதான். பாத்திய கல்யாணி, நாம் எங்கே அவங்கள தப்பாக புரிஞ்சுப்போமோன்னு லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. நீயும் அவங்களும் பழைய மாதிரி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்குன்னு நேரம் வரல வாணி. வந்தா எல்லாம் தானாக நடக்கும். சரி, இனிமேல் நீ எங்கே போகிறேனாலும் என்னென்ன சொல்லிட்டு போ. சரி.